ஆறு நாட்களுக்கு ஆறு விதமான உணவு. ஸ்டார் ஹோட்டலையே மின்சிற திட்டம். இது ஜெகன் மோகன் ரெட்டியால் கொண்டு வரப்பட்ட திட்டமாக இருக்கிறது. எனவே ஜெகன் மோகன் ரெட்டியை மாணவர்களும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஆந்திரா பள்ளிகளில் வழங்கப்படும் மதிய உணவு திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விதமான உணவுகள் வழங்கப்பட்டு வருவது ஆந்திராவில் பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. நாடு முழுவதும் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு இலவச மதிய உணவு திட்டம் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த திட்டம் மாநிலங்களுக்கு மாநிலம் வேறுபடுகிறது. இந்த நிலையில ஆந்திர மாநில சட்டப்பேரவை தேர்தலின் போது ஆறு நாட்களுக்கு ஆறு விதமான உணவுகள் வழங்கப்படும் என தற்போதைய அம்மாநில முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி அறிவித்திருந்தார். அதன்படி தற்போது இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு திட்டமும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. திங்கட்கிழமைகளில் சாதம், பருப்பு குழம்பு, முட்டைக்கறி, வேர்க்கடலை, பர்ஃபி. செவ்வாய்க்கிழமைகளில் புளிரோதரை, தக்காளி, பருப்பு சாதம், அவித்த முட்டை. புதன்கிழமை பிஸ்மில்லாபாத், ஆளுக்குருமா, வேக வைத்த முட்டை, வேர்க்கடலை, பர்ஃபி. வியாழக்கிழமை பைத்தம் பருப்பு சாதம், தக்காளி சட்னி, முட்டை. வெள்ளிக்கிழமை சாதம், கீரை, பருப்பு, முட்டை, வேர்க்கடலை, பர்ஃபி. சனிக்கிழமை சாதம், சாம்பார், ஸ்வீட், பொங்கல். இந்த மாதிரியாக பாடசாலை நாட்கள் ஆறு நாட்கள்லையும் விதவிதமான மதிய உணவு வழங்கப்படுகிறது. இந்த நிலையில நகரி தொகுதி எம்எல்ஏவும் நடிகையுமான ரோஜா நகரியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவு குறித்த ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மாணவர்களுடன் மாணவராக அமர்ந்து அவர் உணவும் உட்கொண்டார். அப்போது செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில், ஒரே மாதிரியான உணவை உண்டு பள்ளி மாணவர்களுக்கு சலிப்பு ஏற்படாமல் இருக்க ஜெகன்மோகன் ரெட்டி அவரே இந்த மனுவை தயாரித்துள்ளார் எனவும் தெரிவித்துள்ளார்.